Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு சேமியா பாயசம் செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி பொரிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல வரணும், அது வரைக்கும் பொரியணும். இப்போ ஜவ்வரிசி பொரியறதுக்குள்ள நம்ம இன்னொரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் இங்க தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி வேகட்டும், அதுக்குள்ளே சேமியாவை வேக வறுத்துக்கிறேன். சேமியா வறுக்க நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு, இதில் உடச்சி வச்சுட்டு சேமியா ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். சேமியா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ சேமியா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ சேமியாவை மாற்றி வச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்துலேயே நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்துலேயே முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஓரளவு வெந்துருச்சு, இதோட நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் கொஞ்சம் மலந்தாப்பில் வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மூணுமே 1:1:1 கணக்கில் தான் எடுத்திருக்கேன். இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெள்ளம் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளைப்பாகு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெள்ளைப்பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.